விட்டுட்டாங்க. அதனால கூட்டம் இருக்கலாம், வந்து பொதுமக்களுக்கு டைம் இல்லை. அதனால போலீஸ் அதிகாரிகள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுன்னு இருக்காங்க. அவள் தான் கே எஸ் வெங்கட் இடம்பட்டி 220 பல்சர். ப்ரோ எவ்வளோ ப்ரோ போயிருக்கு ரீடிங்க? 10:63. பதினொன்று அறுபத்தி மூணு ஃபஸ்ட்டு ஒரே ரவுண்ட் தானே ப்ரோ சொல்லியிருக்காங்க? ரெண்டு ரவுண்டு போட்டிங்கண்ணா. ஓகே, ரெண்டாவது ரவுண்டு வந்தாங்கன்னா 11:63. ஓகே, அதில் எது பெஸ்ட்டாக இதாக தானே எடுத்துப்பாங்க. சரி, போன வருஷம் வந்து 5 கிலோ ரீடிங் ஒரு லட்ச ரூபா தரேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுறேன். ஏன்னா தெரியல, பார்க்கலாம். ஒவ்வொரு அட்டை டோக்கன் வாங்கும் போதுமே சிறப்பு பரிசு கொடுத்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு ரவுண்டு நாங்க மாடு போட்டோம், ஆனா ஒரே ரவுண்டு ஃபர்ஸ்ட்ல ரெண்டு ரவுண்டு சொல்லிருந்தாங்க. மாடு எவ்வளவு மாடு வந்திருக்கும்? 300 மாடு வந்திருக்கும். 300 மாடு வந்திருக்கும். 250 மாட்டுக்கு தான் அட்டை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 250 கொடுத்து ரெண்டு ரவுண்டு ஒன்று எல்லாமே முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு ரவுண்டு தான் விடுறாங்க. இது எதனால வந்து ஒரு ரவுண்டு வந்து அவங்க அதிகமாக அட்டை வித்துட்டாங்க. கூட்டம் இருக்கிறதால பொதுமக்களுக்கு டைம் இல்லை. அதனால போலீஸ் அதிகாரிகள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுன்னு இருக்காங்க. ஒரு ரவுண்டு விட்டுட்டு உள்ள கூட்டணும் இல்ல. நாங்க கூட்டினா எங்களுக்கு பிரைஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க மாடை விடுறோம்னு சொல்லிட்டு ரீடிங் எடுக்க சொன்னோம். மாடு வந்து இதனால ஒரு ரவுண்டு ஓடுறதுனால என்னென்ன பாதிப்புலாம் வருது? ஓடாத மாடெல்லாம் ஓடிடுது. செகண்ட் ரவுண்டு விட்டால் லீடிங் ஒன்று கம்மி பண்ணாது. ஓடாத மாடம் டக்குன்னு போயிடும். அடுத்து வரக்கூடிய தெருவில் எப்படி மாடு நடத்த முடியும்? ரொம்ப நன்றி. நீதான்
ஓகே ஓகே ஓகே